சந்திரயான் 3 விண்கலம் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவுக்கு மைல்கல்லாக அமையும் என மத்திய விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நிலவின் தன்மையை ஆராய்வதற்கான இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் வரும் 14 தேதி சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வியில் தருமபுரி, விழுப்புரம், பெரம்பலூர் மாவட்டங்களின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதென மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராக அமைந்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் வகையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் நலனில் அசைக்க முடியாத ஆர்வம் கொண்டவராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநரை அரசியல் சாசன காவலனாக தமிழக அரசு பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உயர்கல்வி நிறுவனங்களின் பார்வையாளர் கருத்தரங்கு நாளை தொடங்குகிறது. புத்தாக்கம் உள்ளிட்ட பணிகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்குகிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 பயணமாக இன்று மலேசியா செல்கிறார். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பு குறித்து அவர் மலேசிய அரசுடன் பேச்சு நடத்துவார் என தெரிகிறது. கர்நாடக மாநிலத்தில் G20 அமைப்பின் கீழ் 3 கலாச்சார பணிக்குழு கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது. உலக பாரம்பரியமிக்க ஹம்பி நகரில் தொடங்கியுள்ள இந்த கூட்டத்தில் G20 அமைப்பின் பிரதிநிதிகள், யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலாச்சார இடங்களை பாதுகாப்பது, கலாச்சாரத்தை ஊக்குவிக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். ரசாயன உரங்களால் மண்வளம் பாதிக்கப்படுவதை தடுக்க மாற்று வழிகளை மேம்படுத்த வேண்டும் என மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டிருக்கிறார். தில்லியில் நடைபெற்ற விவசாயம் தொடர்பான கருத்தரங்களில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் மண்வளத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பீகார் அரசியலில் திடீர் திருப்பமாக மத்திய அமைச்சரும் அம்மாநில பாஜக மூத்த தலைவருமான நித்யானந்த் ராய் லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் பிரிவு தலைவர் சிராக் பாஸ்வானை சந்தித்து பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் சிராக் பாஸ்வானுடனான நித்யானந்த ராயின் சந்திப்பு கூட்டணி மாற்றத்திற்கான அச்சாரமாக கருதப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசம் குழுவில் பியாஸ் ஆற்றின் வெள்ளத்தில் பல கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மண்டியில் பியாஸ் ஆற்றங்கரையில் உள்ள கோவில் வெள்ளத்தில் மூழ்கியது. இதேபோல் சிம்லாவில் சாபா நீர்மின் நிலையத்தில் வெள்ளம் புகுந்துள்ளது. மேகதாதுவில் காவிரியில் கர்நாடக அரசால் அணை கட்டவே முடியாது என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய நீர் மேலாண்மை வாரியம், வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆகியவற்றிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், அப்படியே அனுமதி கிடைத்தாலும் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க July 12 வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண் குழந்தைகள் மற்றும் மகளிருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை ஆட்சி பொறுப்பேற்ற பின் படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக கூறியிருக்கிறார். ஆளுநர்கள் அரசியல் பேசுவதற்கு உரிமை இருப்பதாக தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுச்சேரி யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மற்றவர்களைப் போன்று ஆளுநர்களுக்கும் அரசியல் பேச உரிமை உண்டு என்றார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்தது போல் தெரிவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகத்தின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததுடன் அவர்களின் 2 விசைப்படகுகளையும் பிடித்து சென்றுள்ளனர். இதற்கு தமிழக மீனவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபின் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் வயல்வெளியில் பாகிஸ்தானில் இருந்து வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் வன்முறையை கண்டித்து கொல்கத்தாவில் மாநில தேர்தல் ஆணையத்தின் முன் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கிழக்கு மேதினிப்பூர் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர்.
ஜெர்மனியில் எரித்ரியா திருவிழாவை நடத்துவதற்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது. இந்த வன்முறையில் காவல்துறையினர் 26 பேர் காயமடைந்தனர். ஜெர்மனியில் ஆப்பிரிக்க நாடான எரித்ரியாவைச் சேர்ந்த ஏராளமானோர் அகதிகளாக தங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சூடானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 22 பேர் கொல்லப்பட்டனர். சூடானில் அதிகாரத்தை கைப்பற்ற இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் கடும் சண்டையில் தலைநகர் கர்த்தும் அருகேயுள்ள ஓம் துர்மான் என்ற குடியிருப்பு பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 22 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வங்கதேச மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஃப்ரீயன்ஸ், அதிதி கோபிச்சந்த் ஆகியோர் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர்.